கட்டண சேனல்களின் விலை உயர்வை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாக திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரேம்குமாரிடம் கேட்கலாம். பிரேம்குமார் வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா, தமிழகம் முழுவதும் சுமார் 30,000-க்கும் மேற்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் செயல்பட்டு வருகின்றனர். சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட கேபிள் டிவி வாடிக்கையாளர்கள் பல்வேறு கிராம பகுதிகளிலும் இருந்து வருகின்றனர். தற்போது ஒன்றிய அரசின் கீழ் செயல்படும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கட்டண சேனல்களின் விலையை உயர்த்தி கொள்ள தனியார் சேனல் முதலாளிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஏற்கனவே பல்வேறு உயர்வின் காரணமாக மக்கள் சொல்லனா துயரத்தில் இருக்கும் பொழுது உழைக்கின்ற மக்கள் பொழுதுபோக்கு சாதனமாக பயன்படுத்துகின்ற கேபிள் டிவி கட்டணத்தை உயர்த்துவது என்பது நியாயமற்ற செயலாகும். வருகின்ற மார்ச் 1 முதல் கேபிள் டிவி மாத கட்டணமாக சுமார் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்தக்கோரி தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகின்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் மாவட்ட செயலாளர் அழகேசன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மற்றும் நகர மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 50-க்கும் மேற்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டு இந்த தனியார் கட்டண விலை உயர்வை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். மேலும் பின்னர் ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்னர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன் அவர்களிடம் பொதுநல சங்கத்தினர் நேரடியாக சென்று மனு ஒன்றை அளித்தனர். பிரியங்கா,